தமிழ் திரையுலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும் மெலடி பாடலான ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாடலை எழுதியவர் ரா ரவிசங்கர். இயக்குனர் விக்ரமனின் உதவி இயக்குனராக திரையுலக வாழ்க்கையை தொடங்கிய ஆரம்ப காலம் தொட்டு ரவிசங்கர் அடுத்தடுத்து எஸ் ஏ ராஜ்குமார், சிற்பி, தேவா ஆகியோரது இசையில் எழுதிய அனைத்து பாடல்களுமே ஹிட் ரகம்தான். ரவிசங்கர் எழுதிய பல பாடல்கள் 90s குழந்தைகளின் அந்த கால காதலுக்கு தாலாட்டாக அமைந்தது. விஜய் நடிப்பில் வெளியான பிரியமுடன், நெஞ்சினிலே படங்களிலும் இவர் எழுதிய காதல் பாடல்கள் ரசிகர்களின் நெஞ்சம் கவர்ந்தவை. சூரிய வம்சம், நீ வருவாய் என, வானத்தைப் போல, மாயி என ரவிசங்கர் பாடல் எழுதிய படங்கள் வெற்றியடைந்து பாடல்கள் பட்டி தொட்டியெல்லாம் சென்று சேர்ந்தன. ஒரு படம் முழுவதுமாக மொத்தமாக பாடல் எழுதாமல் இரு பாடல்களை மட்டும் எழுதி சென்றதால் இவரும் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள முயலவில்லை. இருந்தாலும் ரவிசங்கரின் பாடல் எழுதும் திறமையை பார்த்து தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி இவருக்கு வருஷமெல்லாம் வசந்தம் என்ற படத்தை இயக்கும் வாய்ப்பை வழங்கினார். மனோஜ் நடிப்பில் வெளியான வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் பல இனிமையான பாடல்கள் இடம்பெற்றாலும் படம் பெரிய அளவில் வெற்றி பெறாததால் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ளாமல் சென்னை கே கே நகரில் தனியாக வசித்து வந்த ரவிசங்கர் வெள்ளிக்கிழமை மதியம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது திரை உலகினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. அருமையான மனிதர் சார், உண்மையிலே சொல்றேன், ரொம்ப தங்கமான மனுஷங்க. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படிங்கறதுதான் எனக்கு புரியல. டிப்ரெஷன் எல்லாருக்கும் வர்றதுதான், எனக்கு கூட தான் வரும். பட் இப்படி ஒரு ஒரு முடிவை வந்து அவரு தேர்ந்தெடுத்தது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. காலில் வெரிகோஸ் நோய்க்காக சிகிச்சை பெற்று வந்த ரவிசங்கர் நரம்பு சுற்று நோயால் அவதிப்படுவதாகவும், கடந்த ஜனவரி மாதமே என் கதையை முடித்துக் கொள்ள நினைத்தேன், ஆனால் முடியவில்லை, தற்போது என் முடிவை தேடிக்கொள்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என உருக்கமாக கடிதம் எழுதி வைத்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். காற்றுக்கு தூது விட்டு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், வானத்தை போல மைனாவே மைனாவே, யார் இந்த தேவதை உன்னை நினைத்தல, அதுக்கு அவார்டு வாங்கியிருக்காரு, தமிழ்நாடு அரசு சிறந்த கவிஞர் அவார்டு வாங்கியிருக்காரு. ரொம்ப தாங்க முடியாத அதிர்ச்சி. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்.